சிலாவ் இங்க பாருமா, எம்ஆர்எஸ் காலேஜ்ல நாங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம், உனக்கும் உதவி பண்ணிருக்கோம். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் 10 நாள் டைம் தரேன், ஆனா ஹாஸ்டல் ஃபீஸ் உடனே கட்டியே ஆகணும், இல்லைன்னா ஹாஸ்டல்ல தங்க முடியாது. நீ படிக்கிறதுக்கு லோன் கேக்குறது ஓகேதாமா? ஆனா எந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம எப்படி லோன் கொடுக்கிறது? கவர்மெண்ட்ல படிக்கிறதுக்காக லோன் கொடுக்கறோம்னு சொல்றாங்களே சார். கவர்மெண்ட் லோன் கொடுக்க சொல்றது உண்மைதாமா? ஆனா அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பெட்டர் நீங்க வேற பேங்க் ட்ரை பண்ணுங்களேன். இதுதான் இருக்கிற வீடு. காலேஜ் ஃபீஸ்க்கு என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தெரியல. கம் இன் வா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஹே, ஹவ்ஸ் மை ஹவுஸ் நைஸ். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீ வந்துட்டு நான் காஃபி போடுறேன். ஓகேவா? சொல்லு, என்ன பண்ண போற? இங்க பாரு தனலட்சுமி, சும்மா ஃபீல் பண்ணாத. காலேஜ் இல்ல ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டமா படியணும்னு யாரும் சொல்ல போறது இல்ல. நீ இப்ப 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்ட, இன்னும் 2 இயர்ஸ் தான் பாக்கி இருக்கு. உங்க அம்மா வேலை ரெடி பண்ணி தர முடியாதா? அம்மாவும் 2-3 இடத்துல கேட்டு பாத்துட்டாங்க, எங்கேயும் கிடைக்கல. நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே. படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. நான் பாம்பேல இருந்து இங்க வந்து படிக்கிறேன். லாஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டேன், ஆனா ஹாஸ்டல் ஃபீஸ் என்னால கட்ட முடியல. எங்க ஃபேமிலியும் போர் ஃபேமிலி தான், வேற வழி தெரியாம அழுத. ஃபேமிலிய நான் தான் காப்பாத்தே ஆகணும். அதனால நான் படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒருத்தரோட கான்டாக்ட் கிடைச்சது. அவர் எனக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களோட கான்டாக்ட் கொடுத்தாங்க. அவங்களால தான் படிச்சுட்டு இருக்கேன். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆளுகிட்ட இயர்லி 1 or 2 times போயிட்டு வருவேன். மந்த்லி சர்வைவலுக்கு தேவையான அமௌண்ட் கிடைச்சிடும். இப்போ நிம்மதியா படிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஓகே, ஹலோ, சொல்லுங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கா? நைட் 12 o'clock ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் தனியா தானே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும். 12:30, 10 விட்டுடணும், இல்லன்னா காலையில தான் ரிட்டர்ன் ஆக முடியும். ஓகே, விட்டுட்டேன்னா கார்ல ட்ராப் பண்ண சொல்லுங்க. ஓகே, பை. சாரி, இம்பார்ட்டன்ட் கால். இதை லைஃப் லாங் செய்ய போகிறது இல்லை, நம்ம படிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும். நாம் 2 பேரும் நல்லா படித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்.
பார்த்தேன், தப்பா பார்த்தா கோவம் வரும். தப்பாவே பேசினா செருப்பு கழட்டி அடிப்பேன். நீ அந்த தப்பையே செய்ய சொல்றிய. உடம்பும் மனசும் சந்தையில விக்கிற பொருள் இல்ல, அது ரொம்ப புனிதமானது. ஓகே பாய்.